பண்ணுங்க. நீட் தேர்வுக்கு தமிழகத்துக்கு வேணும்னு சட்டசபையில் ஒரு தீர்மானம் சட்டமாக்கி மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க 2017 பிப்ரவரி மாதம். ஆனால் அது 2017 செப்டம்பர்லேயே வந்து மத்திய அரசாங்கம் திருப்பி அனுப்பிட்டாங்க. அதை மூடி மறைச்சிக்கிட்டு அதுக்கு விளக்கு வேணும் விளக்கு வேணும்னு சொல்லி டெல்லிக்கு அழைஞ்சிருந்தாங்க இவங்க, நம்ம அண்ணா பழனிசாமி கம்பெனி. 2019 ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வர்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக அவங்க ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறப்ப தான் தெரியுது நாங்கள் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி அனுப்பிட்டோம்னு. அதே மாதிரி இப்போ அந்த பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிச்சிருக்காரு அண்ணன் விவசாயி பழனிசாமி. இப்போ ஏற்கனவே அங்கே வந்து ONGC 152 எண்ணெய் கிணறுகளில் ONGC ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பெட்ரோல் எண்ணெய் கிணறு தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி சமீபத்தில் தான் 274 திட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்காக வேதாந்தா IOC ONGC-க்கெல்லாம் அனுமதி கொடுத்து அவங்கெல்லாம் அதுகள முதல்கட்ட வேலைகளெல்லாம் பணிக்கு எல்லாம் ஆய்வுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திட்டங்கள்லாம் எந்த பாதிப்பும் வராது. இனி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள்லேருந்து இனி வரும் இனிமேல் அங்கே வந்து புதிதாக எந்த ஒரு திட்டமும் வரக்கூடாது. இனி அங்கே வந்து விவசாயமும் விவசாய சார்ந்த தொழில் தான் நடத்தணும்னு சொல்லி இவங்க அறிவிச்சிருக்கிறத உடனே கவர்னரும் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காருனா, காரணம் ஏற்கனவே நடக்கிற திட்டங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்புறம் எப்படி அது பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக இருக்க முடியும்? இதுவும் கண் துடைப்பு தான். ஏன்னா தேர்தல் வர்றதுக்காக மக்கள்கிட்ட நாங்கள் சட்டம் அறிவிச்சிட்டோம், அதை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கோம், அவங்க அதை வந்து இன்னும் கிடப்பில் போட்டாங்கன்னு சொல்லி மத்திய அரசு மேலே பழி போடுறதுக்காக பழனிசாமி செய்கிற தந்திரமான நடவடிக்கை தான் இது. இப்போ விவசாயிங்கிறார் இவர். 2017 ஆட்சி வந்து 3 ஆண்டு வெற்றிகரமாக முடித்ததா பெரிய விளம்பரங்கள்லாம் கொடுத்து மக்கள் வரி பணம்லாம் எப்படியெல்லாம் செலவு செய்யப்படுதுன்னு தெரியும். 3 வருஷம் அந்த விவசாயி தூக்கிட்டு இருந்தாரா? அந்த மக்கள் விவசாயிகள் அவங்களுக்கு சார்பாக அந்த செயல்பாட்டார்கள் பேராசிரியர் ஜெயராமன் போன்றவர்கள் அங்கே மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம்லாம் வேணான்னு சொல்லி போராடினவங்கள ஏதோ சமூக விரோதிகள் மாறவும் தீவிரவாதி மாதிரி அவங்கள துரத்தி வழக்கு போட்டு கைது பண்ணி பெண்கள் உட்பட பலரை கைது பண்ணி வச்சுட்டு அவங்க மேலே பல வழக்குகள் இருக்குது. திடீர்னு ஒரே நாளில் ஞானோதயம் வந்து அந்த பழனிசாமி போதை மரத்து அடியில் உட்காந்துருப்போம் ஞானோதயம் வந்த மாதிரி ஊரில் இருந்து வேப்ப மரத்தில் போய் உட்காந்துருப்போம் ஞானோதயம் வந்துச்சான்னு தெரியல. இது வந்து சரியான கண் துடைப்பு, தந்திரமாக மக்களை ஏமாற்றுகிற முயற்சி தான். எப்படி நீட் தேர்வில் ஏமாற்றுறதுக்கான முயற்சி நடந்துச்சு அதே தான். இவங்க சட்டங்கள் இப்போ விவசாயிங்கிறாரு 8 வழிச்சாலையை பற்றி என்ன சொன்னார்? தேர்தல் அதுக்கு முன்னாடி அந்த திட்டம் வரணும், இங்கே தொழில்கள் வளரணும், அப்போ தான் வந்து தொழில்துறை வந்தால் தான் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வரும்னு சொன்ன பழனிசாமி. ஆனால் தேர்தல் வர்றப்போ பயந்துக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலப்போ மக்கள் மனநிலைக்கு ஏற்ப அந்த திட்டம் வராதுனார். தேர்தல் முடிஞ்ச உடனே 8 வழிச்சாலை வரும்னு சொல்லி அறிவித்தவர் தான் பழனிசாமி. அவர் தேர்தல் வர்றப்போ மக்களை ஏமாற்றி எப்படியாவது வாக்கு பெறணுங்கிறதுக்காக செய்கிற தந்திரமான நடவடிக்கை தானே தவிர, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏதோ அதை 2 இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டதுனால ஆளுங்கட்சி எப்படி ஜெயிச்சிச்சு எப்படி அதிகார துஷ்பிரயோகம் பரம்பரத்தால் ஜெயிச்சு தெரியும். பட் பொது தேர்தலில் அது நிச்சயம் நடக்காது. இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏமாற்ற பார்க்குறாங்க ஆட்சி அதிகாரம். இப்போ நீங்கள் ஊடகங்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவாக வேறு இருக்கீங்க, அதனால் வந்து இந்த செய்தியெல்லாம் பரப்பாங்க. ஆனால் மக்களுக்கு அது உண்மை தெரியும், இப்போயே தெரியும். தேர்தலுக்காக அவங்க வந்து காத்துட்டு இருக்காங்க. சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய திமுக வந்து மாநிலங்களை வச்சிருக்கல 3 இடங்களுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு சிறுபான்மையினர் கூட இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்தது. அதாவது இந்த இன்னைக்கு சிஏவை எடுத்து போராட்டம் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதே திமுக தான். உங்களுக்கு தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்தியாவை பாதிக்கிற மக்களை வாட்டுகிற எந்த சட்டம் வர்றப்பையும் அதில் கூட இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு கையெழுத்து போடுறது திமுக. 2003 திரு வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கம் இருந்தப்போ தான் முதன் முதலாக குடியுரிமை சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்து இந்த NRC-யை உருவாக்குவதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போ கூட்டணியில் ஆட்சியில் இருந்த திமுக அதற்கு ஆதரவாக இருந்துச்சு, வாக்களித்தாங்க, அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இன்றைக்கி வந்து அவங்க
தாங்கள் செய்த தவறை மறைக்கிறதுக்கு எப்படி மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம்லாம் வர்றதுக்கு திமுக இன்றைக்கு தலைவராக இருக்கிற அண்ணா ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக தெரியும், அதை மறைக்கிறதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, மனித சங்கிலி நடத்துகிறாங்க. அது மாதிரி தங்கள் தவறை மக்கள் நினைவுலேருந்து அகற்றணுங்கிறதுக்காக செய்கிற இந்த மாதிரி தவறான நடவடிக்கைகள் தான் அது. தவிர இதெல்லாம் மக்களை ஏமாத்திடலான்ங்கிறதுக்கான செய்கிற நடவடிக்கை தான் இது, ஏமாற்று வேலை தான். அவங்க தான் இதுக்கு காரணம். இது இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ கூட அவங்க வந்து குடியுரிமை பாதுகாப்பு மாநாட்டில் போய் பேசுகிறாரு, நான் இந்துக்களுக்கு எதிரியாக என்னை சித்தரிக்கிறார்கள். இவங்களோட நடவடிக்கை என்னன்னு தெரியும். 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு திருமண வீட்டில் போய் இந்து மதத்தையும் நம்ம கல்யாண முறைகளில் புரோகிதர் வச்சு பண்ணுற கல்யாண முறை மந்திரங்களை எப்படியெல்லாம் அவர் வந்து குறை சொல்லி சொன்னவர், அவங்க நடவடிக்கை கடந்த ஆண்டுகளாக எப்படி இருக்குங்கிறது தெரியும். அவங்க வந்து இந்துக்களுக்கு விரோதி இல்லைன்னு இப்போ அது ஒரு ஏன்னா பயம் வந்துட்டு அதனால் அதை சொல்கிறாங்க. நிச்சயம் திமுகவே மக்கள் புறந்தள்வார்கள் என்பது உண்மை. இது தேர்தலில் வந்து நடக்கும். அதாவது திரு ரஜினிகாந்தோட நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறது நமக்கு தெரியாது. அவர் தான் பதில் சொல்லணும். அவரை நீங்க அவரை பார்க்கிறப்ப கேட்கணும். நாங்கள் இந்த சிஏவுக்காக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் போராடுறப்பெல்லாம் அப்போலேருந்து நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். மத்திய அரசாங்கம் மதத்தின் அடிப்படையில் எந்த சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது. குறிப்பாக இந்தியாவில் வாழ்கிற அனைத்து மக்களும் அவங்களுக்கு வாக்களித்தவங்களும் சரி வாக்களிக்காதவங்களுக்கும் அவங்க தான் அரசாங்கம், மத்திய அரசாங்கம். குறிப்பாக மதத்தின் அடிப்படையில் இந்த மதச்சார்பற்ற நாட்டில் சார்பற்ற நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்து மதத்தின் அடிப்படையில் ஒருத்தங்களுக்கு ஒரு உரிமை கிடைக்காம வருங்கிறதே தவறு. அதில் இஸ்லாமியர் மாத்திரம் இல்லை, இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ சிலோன் தமிழர்கள்லாம் மெஜாரிட்டி யார் தமிழர்கள் யார், அவங்கெல்லாம் இந்துக்கள் தான். அவங்களுக்கு இந்த குடியுரிமை சட்டத்தில் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் அவங்க குடியுரிமை பெறுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு ஒரு அரசாங்கம் மக்கள் மனத்தில் அச்சமோ பய உணர்வோ உருவாகாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு இருக்கிற வரையில் ஒரு இருக்கிற மாதிரி ஒரு சட்டம் போடணும். அதனால தான் நான் அன்னையிலேருந்து சொல்கிறேன், இது தேவையில்லாமல் இந்த இதை வந்து மத்திய அரசாங்கம் மக்கள் மத்தியில் இந்தியா முழுவதும் உருவாக்கி தேவையற்ற ஒரு போராட்டங்கள்லாம் அவங்க அச்ச உணர்வுனால இந்தியா வந்து அமைதி பூங்காவாக திகழ்கிற இந்தியாவில் தவறான அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து காரணமாக இருக்குது. அதனால் அவங்க அந்த சட்டத்தை வித்ட்ரா பண்ணணும், அல்லது அந்த சட்டத்தில் மதச்சார்பற்ற நாட்டில் எந்த மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் எல்லோருக்கும் குடியுரிமை பெறணும், கிடைக்க வழி செய்யணும். அதில் யாராவதுக்கு அந்த குடியுரிமைக்கான அவர்களுக்கு கொடுப்பதில் தவறு இருந்தால் அதை அவங்கள நிறுத்தி வைக்கலாமே. அதனால் மதத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை விட்டுவிட்டு செய்வது உண்மையிலேயே இந்தியாவிலே மக்களிடையே இந்துக்களிடையிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்துக்கள் மத்தியிலையுமே அது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அதனால் மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். எனக்கு எப்படி இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கல, இன்னும் நான் ஒன்றும் அரசியல் ஜோசியரோ பெரிய அரசியல் வல்லுநரோ கிடையாது. எல்லாத்துக்கும் எஜமானர்கள் மக்கள் தான் எதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது அவங்க முடிவு செய்யணும். அதனால் நீங்கள் யூகங்களின் அடிப்படையில் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் நேரம் என் நேரத்தை வேண்டிருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் ஏனிமிக்கையோட கூட்டணி போன கட்சிகள்லாம் என்ன நிலைமைக்கு ஆணுச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. ஏதோ ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அதனால சில பேர் கூட்டணியில் இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் அதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் இருக்காங்க. அவங்களும் எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும். சட்டமன்ற பொது தேர்தலப்போ அதிமுக இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த கட்சியே இன்றைக்கி இருக்குது. தேர்தல் நெருங்க நெருங்க அந்த கட்சி போகிற போக்கு பாருங்கள். தேர்தல் முடிந்த பிறகு அந்த கட்சி இருக்கா இல்லையாங்கிறது பாருங்கள்.
அதாவது உங்களுக்கு அவங்களுக்கு தெரிய எத்தனை ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டிருக்குன்னு. சட்ட ரீதியான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். நான் திரும்ப திரும்ப கிளிப் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களா ஊடகங்கள்லேயும் பத்திரிகைகள்லேயும் ஏதாவது தகவல்களை நீங்களே செய்திகள்னு பரப்புறீங்க, வதந்திகளை, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. சட்ட ரீதியான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். அவர் உரிய நேரத்தில் வெளியே